ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். 19th நூற்றாண்டினுடைய சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை வந்து டேஷாக வகைப்படுத்தலாம். ஆன்சர் வந்து 2 வகைப்படுத்தலாம். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் வந்து குஜராத் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயினுடைய தாய்மொழி எது? ஆன்சர் வந்து வங்காளம். சதி ஒழிப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் வந்து 1829. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்தது. தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை முன்வைத்தார். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857. தேவேந்திரநாத் தாகூரினுடைய அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதித்தவர் யார்? ஆன்சர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்தியாவில் முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. 1925 ஆண்டு திருமண வயது சட்டம் மூலமாக திருமணத்துக்கான வயது டேஷாக உயர்த்தப்பட்டது. ஆன்சர் வந்து 13. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1867. நவீன வங்காள உரைநடையினுடைய முன்னோடி யார்? ஆன்சர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பிரார்த்தனை சமாஜம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து பம்பாய். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து ஆத்மாராம் பாண்டுரங். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1 பார்க்கலாம். இந்தியாவில் திருமணத்துக்கான வயது 1891 ஆண்டு 14 உயர்த்தப்பட்டது. கூற்று 2 பார்த்திங்கன்னா, பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தக்காண கல்விக்கழகம் 1885 அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறான இணை. குலாம்கிரி அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிபா பூலே. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் எது? ஆன்சர் வந்து பஞ்சாப். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த இயக்கத்தினுடைய முழக்கம்? ஆன்சர் வந்து ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் 2 பிரிந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1893. கீழ்கண்ட குறிப்புகளில் தவறானது எது? ஆன்சர் வந்து பிரார்த்தனை சமாஜம் பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து உருவாக்கியது. ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து சுவாமி விவேகானந்தர். 1893 ஆண்டு எங்கு நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் சொற்பொழிவு ஆற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகாகோ. பிரம்ம ஞான சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி. பிரம்ம ஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1882. இந்தியாவில் பௌத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை முக்கிய பங்காற்றியது. தன்னாட்சி இயக்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பிரம்மனான கருத்துக்களை எந்த செய்தித்தாளின் மூலம் பரப்பினார்? ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து 1852. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தவர் ஆன்சர் வந்து ஜோதிபா பூலே. கீழ்கண்ட எந்த மொழியில் நாராயணகுரு அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார் அப்படின்னா, மேற்கண்ட அனைத்தும். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வந்து நாராயணகுரு. சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து ஜோதிபா பூலே. நாராயணகுரு அருவிபுரம் எனும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். நாராயணகுருவினுடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் வந்து ஏ மற்றும் பி. அயன்காலி எந்த ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1907. சர் சையத் அகமது கான் ஆங்கில நூல்களை வந்து எந்த மொழியில் மொழியாக்கம் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருது. அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து சர் சையத் அகமது கான். ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமான ஆண்டு பார்த்திங்கன்னா 1920. பழமைவாத முஸ்லீம் உலைமாக்கள் யாருடைய தலைமையில் சஹரன்பூரில் பள்ளியை நிறுவினர்? ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1885.
பார்சி இயேசுதத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பம்பாய். 1851 ரஜினுமாய் மத் தயாசன் சபா அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி. ஆங்கிலேயரினுடைய ஆதரவோட சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி எங்கு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து அமிர்தசரஸ். ஜமைத் உல் உலேமா இறையாளர்களினுடைய அவை யாருடைய தலைமையில் இயங்கியது? ஆன்சர் வந்து மௌலானா முகமது உல் ஹசன். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து மருதூர். ராமலிங்க சுவாமிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு வந்து 1856. நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாமாராவ் ராம்சிங். அத்வைநந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து அயோத்திதாசர். அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1882. திராவிட மகாஜன சபையினுடைய முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நீலகிரி. அயோத்திதாச திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1891. ஆங்கில ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுகளினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசன். கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னா வள்ளலாரினுடைய பாடல்கள் திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. வைகுண்ட சுவாமிகள் வந்து சமத்துவ சமாஜம் அப்படின்ற அமைப்பை நிறுவினார். அகில திரட்டு அப்படிங்கிறது வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் அடங்கிய நூலாகும். அனைத்தும் சரி அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட்டு அயோத்திதாச சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து எங்கு நிறுவினார் அப்படின்னா சென்னை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா.